தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாதந்திர கூட்டம் மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த மணிகண்டன் பேசும்போது, அண்மையில் தஞ்சையில் நடைபெற்ற வடிகால் வாய்க்கால் பாலம் இடிந்து லாரி விபத்திற்குள்ளானது, இதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும், எனவே உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தது. இந்த பிரச்சினை தொடர்பாக அவர் பேசும்போது அவரது மைக் ஆஃப் செய்ததால் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அதிமுகவை சேர்ந்த 30வது வார்டு மன்ற உறுப்பினர் கேசவன் கோஷம் போட்டபோது, அவரை 11வது வார்டை சேர்ந்த திமுக உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் வெளியே போயா என நெஞ்சில் கையை வைத்து தள்ளியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து அதிமுக, அமமுக, பாஜக உறுப்பினர்கள் தரையில் அறந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மாநகராட்சி ஆணையர் சரவணன்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் கூட்ட அரங்கத்தை விட்டு வெளியேறிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கீழவாசல் பகுதியில் இருந்த அந்த தரைப்பாலம் கல்வெட்டு உடைஞ்சது தொடர்பாக நான் கேள்வி எழுப்பினேன். இது சம்பந்தமாக முறையாக நீங்கள் தகவலை கொடுத்துருக்கீங்களா? முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கா? இது 15 நாட்கள் கழித்து தான் இது உடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமாக என்னென்ன செஞ்சுருக்கீங்க? இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அனைத்து பாலங்கள் தொடர்பாகவும் நீங்கள் மறு ஆய்வு செய்யணும் அப்படி தான் கேட்டோம். இது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டால், அதே போல் கம்போஸ்ட் யார்டு சம்பந்தமாகவும் மறு ஆய்வு செய்யணும் இந்த கேள்வி தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் உடனடியாக இதை வந்து மாற்று முகமாக வேறு ஒரு பாலத்தை அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட பாலம் சொல்லி தவறான ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டு புகைப்படங்கள்லாம் எடுத்து திமுககாரங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக உடனடியாக சக மாமன்ற உறுப்பினர் சகோதரர் மணிகண்டன் அவர்கள் எடுத்து கருத்துக்களை சொல்ல வரும்போது என்னுடைய சத்தம் வெளிவரல முன்னுக்கு வர முயற்சி செய்கின்ற போது என்ன பண்றாரு மாமன்ற உறுப்பினர் சகோதரர் பால அவர்கள் என்ன பண்றாங்க? கேசவனை தள்ளி விடுறார். ஒரு பவுன்சர் போல் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா வேகமாக கீழே, அதனால் அவருக்கு ஏதாவது விழுந்து அவர் அடிபட்டிருந்தா இல்லை நெஞ்சு பகுதியில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தா என்ன செய்யறோம், அந்த அளவுக்கு வேகமாக தள்ளுறாங்க. இதை பற்றி நாங்கள் மேயர்கிட்ட சொல்கிறோம், அதை பற்றி கேட்கவே இல்லை. எல்லா பெண் மாமன்ற உறுப்பினரும் அந்த இடத்துல இருக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாஸ் போல் அப்படி நிற்கிறது, அவங்க நடக்கிறது எல்லாமே தோரணைகளே வித்தியாசமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டாங்க. இது எல்லாமே மேயரோட தூண்டுதல் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேயர் ஒரு தடவை நான் பேசும்போது என்னுடைய பேச்சை நிறுத்தும் விதமாக இதே சகோதரர் பாலா தான் பேசினார். எப்பொழுதும் இது 2வது 3வது முறையாக பெண்கள் இருக்கக்கூடிய இந்த மாமன்றத்தில் அந்த பாலா சகோதரர் பாலா மாமன்ற உறுப்பினர் தவறாக நடந்துகிட்டு இருக்காரு. இதை பற்றி மேயரோ ஆணையரோ எதுவுமே கேட்கல. இப்போது நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல இருந்து இந்த மாமன்ற கூட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டம் அப்படி எடுத்தோடனே அப்படி கூட ஆரம்பிக்கல. நாங்கள் உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலான்னு வரும்போது இத்தனை பெண் மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கோங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் எல்லா லைட்டையும் ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறாங்க. பெண்கள் எங்களுக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கே இந்த இடத்துல ஒரு மரியாதை பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறது? இது தொடர்பாக மேயரோ இல்ல ஆணையரோ உடனடியாக வந்து தக்க பதில் சொல்லணும். அதுக்காக எங்களுடைய உள்ளிரு போராட்டத்தை இங்க நாங்க தொடர்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் அவருடைய பகுதியினுடைய குறைகளை வந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ அமமுகவினுடைய மாமன்ற உறுப்பினர் சகோதரி கண்ணுக்கினியாள் அவர்கள் வந்து கீழவாசல் பாலம் தொடர்பாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார். மாநகராட்சி மேயர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார். அந்த பாலம் வந்து முறையாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம்லாம் கொடுத்து முடித்த பின்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் வந்து சாந்தபிளிகேட் பாலம் வந்து முறைகேடாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான இதை முன்னுதாரத்தை சொல்லி அந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேர்களையும் ஒரு ஃபோட்டோவை கொடுத்து அவர்கள் போராட்டம் செய்தது அந்த பாலம் தொடர்பாக காமிச்சார். நாங்கள் இப்போ வந்து விளக்கம் கொடுத்தோம், அந்த பாலம் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு உள்ளது, அதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை, உங்களை மாதிரி இரவோடு இரவாக இந்த பாலம் வந்து கீழவாசல் இடிஞ்சுது, அதில் முறைகேடு நடந்ததுனால தான் நீங்கள் இரவோடு இரவாக அந்த பாலத்தை அப்புறப்படுத்திட்டீங்க, உங்களுடைய முறைகேட்டை வந்து நீங்கள் முறையான நடவடிக்கை எடுக்கணும், அந்த ஒப்பந்தக்காரர் மீது நடவடிக்கை எடுக்கணும், சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள்லாம் மாவட்ட மாண்புக்கு மேயர் வந்து எல்லாரையும் தூண்டி விடுறார். அவங்க பேசும்போது நீங்கள் அவங்களாம் பேசுகிறாங்க நீங்கள் கேட்க மாட்டீங்களா, நீங்களாம் வந்து அவங்களோட பேசி அவங்களெலாம் வந்து பேச விடாமல் தடுங்கன்னு சொல்லி பேசும்போது பெண் உறுப்பினர்கள்லாம் முன்னாடி வரும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு தரக்குறைவாக அவர்கள் நடக்கக்கூடிய வகையில் வந்து நடந்து கொண்டார்கள். அதோடு சக ஒரு கேசன் அவர்களை வந்து எங்களுடைய கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர் கேசன் அவர்களை வந்து சட்டையை பிடிச்சி எடுத்து அவரை வந்து கீழே தள்ளிவிட்டனா ஒரு தவறான இதுவரை நடைபெறாத ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு மேயர் அவர்கள். இதை நாங்கள் கண்டித்து மாண்புமிகு
மேயரோ ஆணையரோ வந்து எங்களிடம் வந்து நடந்த தவறுக்கு வந்து வருத்தம் தெரிவித்து இனிவரும் காலங்களில் இது மாதிரி நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்கும் வரைக்கும் எங்களுடைய உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். 2015 இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தஞ்சை மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அற்புதமான திட்டமாக அறிவித்து அதை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது பல்வேறு கட்டங்களில் அதில் ஊழல் நடந்ததற்காக குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் கீழ் நடைபெறுகிற அந்த பணிகளிலே மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பதாக பொதுமக்கள் குறை சொல்கிறார்கள், குற்றஞ்சாட்டுகின்றார்கள். அதற்கு வெளிப்படையான உதாரணமாக சமீபத்தில் கீழவாசல் பகுதியிலே ஒரு பாலம் இடிந்து விழுந்தது நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். எனவே அப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக இந்த மாநகராட்சியினுடைய அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற அந்த பணிகளின் மீது விசாரணை கமிஷன் வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தஞ்சாவூர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய மொத்த கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய போராட்டம் வெல்லும் வரை நாம் எல்லோரும் அதற்கு நம்முடைய மாநகர மக்கள் ஆதரவளித்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் திருமதி கண்ணிக்கினியால் அவர்கள் கடுமையாக அந்த ஊழலை கண்டித்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதனுடைய பொதுச்செயலாளருடைய அனுமதியை பெற்று அதற்கு முழுமையாக அவர்களுக்கு உறுதுணையாக போராடுவோம்.